அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் கான்யூனிஸ் பகுதியில் கமாஸ் போராளிகளுக்கும் ஸ்ரீலிய ராணுவத்துக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கான்யூனிஸின் பெரும்பாலான பகுதிகளை ஸ்ரீலிய ராணுவம் கைப்பற்றிவிட்டதாக ஸ்ரீல் நேற்றைய தினம் அறிவித்திருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் சுரங்கங்கள் வழியாக கான்யூனிஸில் ஸ்ரீலிய ராணுவம் நிலை கொண்டிருந்த பல பகுதிகளுக்குள் அதிரடியாக நுழைந்த கமாஸ் படையினர் ஸ்ரீலிய ராணுவத்தினரை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் 3 ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. கான்யூனிஸ் பகுதிகள் மட்டுமல்ல, காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் நிலக்கல் சுரங்கம் வழியாக மேலே வந்த கமாஸ் போராளிகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியதில் மிகப்பெரிய அளவு சேதம் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு, குறிப்பாக ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் 630வது பெட்டாலியனுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 630வது பெட்டாலியன் துருப்புக்கள் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு செல்வதற்காக 2 ஸ்ட்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அவசர அவசரமாக காசா பகுதிக்கு வந்து அவர்களை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களின் உடலங்களையும் கொண்டு சென்றிருப்பதாகவும் பல காயமடைந்த ஸ்ட்ரேலிய துருப்பினர் பெயிலின்சன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான இறந்த மற்றும் காயமடைந்த வீரர்கள் 4 ஸ்ட்ரேலிய மருத்துவமனைகளுக்கு அவசரமாக மாற்றப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவமனைகளுக்கும் காயமடைந்தவர்களை கொண்டு சென்ற விமானம் தரையிறங்கும் இடங்களுக்கு அருகில் அமையில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதிக அளவில் ஓடித்திருந்ததாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே ஸ்டேல் 3 படை வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தாலும் கூட அதிகளவான உயிரிழப்புகள் ஹமாஸினுடைய தாக்குதலில் ஏற்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்காக வந்த ஹெலிகாப்டர்களும் ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது இந்த உயிரிழப்புகள் மிக அதிகளவான எண்ணிக்கையில் இருக்கும் என்ற செய்திகளையே சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் காசா தாக்குதலில் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவம் இஸ்லாமிய போராளிகளை எதிர்கொள்ள முடியாத நிலையில் ரஃபா பகுதி மீது பொதுமக்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வரும் செய்திகள் உலகம் முழுவதும் பெரும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் காசா தாக்குதலில் இருந்து நாங்கள் யாரும் விலகி நின்று பார்க்க முடியாது என பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜலீல் அப்பாஸ் ஜிலானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ரஃபாவில் ஸ்ரேலினுடைய குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகளின் வருந்தத்தக்க மற்றும் மிக கடுமையான மீறல் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் தன்னுடைய எக்ஸ்தளத்திலே பாகிஸ்தான் அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இந்த கொடூரமான வன்முறை செயல்களையும் படுகொலைகளையும் கடுமையாக கண்டிக்கின்றது மற்றும் உடனடி போர் நடத்தத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. உலகம் விலகி பார்க்க முடியாது. ஸ்ட்ரேலிய படைகள் காசாவில் தெற்கு நோக்கி சீராக விரிவடைந்து துருப்புக்கள் இன்னும் நுழையாத 1.4 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய கடைசி முக்கிய நகரமான ரஃபாவை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறியிருப்பது பாலஸ்தீனத்துக்கு எதிரான மிகப்பெரிய படுகொலைகளுக்கு ஸ்ட்ரேல் தயாராகிவிட்டது என்பதையே தெளிவாக காட்டுகின்றது. எனவே இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்தி லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டியது ஒட்டுமொத்த உலகின் கடமை எனவும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இந்த விடயத்தில் விரைவாகவும் ஒன்றிணைந்தும் செயற்பட வேண்டும் எனவும் ஸ்ட்ரேல் இவ்வாறான ஒரு தரை நடவடிக்கையை மேற்கொண்டால் அது தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பேரிழப்புகளை ஏற்படுத்தும் என பாகிஸ்தானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் கடுமையான தொனியில் தெரிவித்திருக்கின்றார். இதே கருத்தை மலேசியா அரசாங்கமும் இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து முக்கியமாக சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய மற்றும் வெளிநாட்டு கைதிகளின் பரிமாற்றம் குறித்த புதிய பேச்சுவார்த்தைக்காக எகிப்தில் சிஐஏயினுடைய இயக்குனர் வில்லியம் பர்ன்ஸ் கெய்ரோவில் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலைக்கு ஈடாக சண்டையை தற்காலிகமாக நிறுத்தும் ஒரு போர் நிறுத்தம் குறித்த விவாதத்திற்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக கமாசுடன் சமாதான ஒப்பந்தம் செய்வதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மறுத்துவிட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அங்கு போரிலிருந்து தஞ்சமடைந்துள்ள சுமார் 14 லட்சம் பொதுமக்களை பாதுகாக்கும் திட்டம் இல்லாமல் ரஃபாவில் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த தாக்குதலுக்கு எதிராக சிஐஏ இயக்குநருடைய வருகை வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரும் எகிப்தும் காசாவில் நீண்டகால போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். சமீபத்திய வாரங்களில் சிஐஏ இயக்குனர் ஸ்ட்ரேலிய மொசாட் உளவுத்துறையின் தலைவரான டேவிட் பர்னியாவையும் சந்தித்து ஒப்பந்தம் பற்றி விவரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்
ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக ஒரு பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை ஹமாசுடன் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவற்றினால் மிகவும் அழுத்தமாக முன்வைக்கப்படும் சூழ்நிலையில் ஸ்டேல் தன்னுடைய கொலைவரி தாக்குதலை நிறுத்தி இந்த பணைய கைதிகள் விடுதலைக்கும் ஹமாசுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கும் சென்று காசாவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலை அல்லது உச்ச கட்டமான மனித பேரழிவை முடிவுக்கு கொண்டு வர ஆவண செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய முடிவு என்னவாக இருக்கப் போகின்றது? ஸ்டேல் அதை மீறி லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மீது படுகொலையை செய்வதென்ற முடிவை எடுத்தால் அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் மனிதநேயம் குறித்து பேசக்கூடிய உலக நாடுகளும் என்ன செய்யப்போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.